இப்போ சம்மர்னால ஒரு சம்மர் ஸ்பெஷலாக குல்கன் டிலைட் எப்படி பண்ணுன்றத பார்க்கலாம். இது மெயினாக பர்ஷியன் கண்ட்ரீஸ், அரேபிக் கண்ட்ரீஸ், அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவில் காஷ்மீரில் ரொம்ப ஃபேமஸ். டயபெட்டிக் பீப்புளாக இருந்தால் தயவு செஞ்சு இதை யூஸ் பண்ணாதீங்க, நிறைய சுகர் கண்டென்ட் இருக்குது. பவர்ஃபுல்லான ஆன்டி ஆக்சிடென்ட் இந்த குல்கந்த். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கின் டோனை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும், ஸ்டமக் அல்சர் இல்லைனா ஓரல் அல்சரையும் க்யூர் பண்ணும். குல்கந்த் டிலைட்க்கு பார்த்தீங்கன்னா நான் மில்க் அண்ட் குல்கந்த் ரெண்டும் எடுத்திருக்கேன். கேஷ்யூஸ், பாதாம், பிஸ்டாச்சியோ இதெல்லாம் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மில்கை வந்து நல்லா பாயில் பண்ணிடுங்க. நான் 3 டம்ளர்ஸ் ஆஃப் மில்க் எடுத்திருக்கேன். அதை நல்லா பாயில் பண்ணி கண்டென்ஸ் பண்ணி 2 டம்ளர்ஸ் ஆஃப் மில்க் ஆகிடுச்சுப்போ. அதை கூல் பண்ணி ரெஃப்ரிஜிரேட் பண்ணி வச்சுட்டேன். அதில் இருக்க ஆடையெல்லாம் தயவு செஞ்சு தூர தூக்கி போட்டுறாதீங்க, அதெல்லாம் ரீட்டெயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம மிக்சரில் போட்டு பிளெண்ட் பண்ணும்போது நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் கிடைக்கும். அதே மாதிரி 1 டம்ளர் மில்க்குக்கு வந்துட்டு 1 டேபிள்ஸ்பூன் குல்கந்த் ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போது 2 டம்ளர் மில்க் எடுத்துருக்கிறதுனால நான் 2 டேபிள்ஸ்பூன் ஆஃப் குல்கந்த் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஹனியோ இல்லை சுகர் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. ஏன்னா 100% சொல்லலாம், குல்கந்தினாலே நிறைய சக்கரை அதிலே இருக்கும், சுகர் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கும். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சுகர் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. மில்க், அதுக்கப்புறம் பாதாம், பிஸ்டாச்சியோ, ஆல்மண்ட்ஸ் அதை ஆட் பண்ணிக்கோங்க. குல்கந்த் ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணும்னா ஃபில்டர் பண்ணுங்கள், இல்லைனா வேண்டானா விட்டுடுங்க. ஐஸ் கியூப்ஸ் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி அதை குடிச்சிங்கன்னா ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். 1 கப் மில்க்குக்கு 1 டேபிள்ஸ்பூன் குல்கந்த் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணி போட்டுக்கோங்க உங்கள் மில்க் குவான்டிட்டியை பொறுத்து. ஸோ இப்போ நான் 2 டம்ளர் மில்க்குக்கு 2 டேபிள்ஸ்பூன் குல்கந்த் ஆட் பண்ணி பிளெண்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஐஸ் கியூப்ஸும் போட்டு பிளெண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் குடிக்கிறதுக்கு. வேணும்னா நீங்கள் ஃபில்டர் பண்ணுங்கள், நான் இங்கே ஃபில்டர் பண்ணலை. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் ஏதாவது குவெரிஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.